மேவுட்ட திருப்பணிகள் மேவுறனாலும் செய்து பாவுட்ட தமிழ் மாலை பல வாடி பணிந்து ஏற்றி தேவுட்ட திருத்தொண்டு செய்து ஒழுகி செல்லும் நாள். பல திருத்தொண்டு செய்யறாய் அதை சொல்றாரு ஆசிரியர். நான் திருநாவுக்கரசு அயனா திருநல்லூரிலே சிவபெருமானிடத்து பொருந்த திருப்பணிகளை மனமாற நாளும் செய்யும், மனமாற செய்யும் திருப்பணி. சலிக்கு வரக்கூடாது, சலிச்சுக்கு செய்யக்கூடாது இந்த திருப்பணி. அதுக்கு நீங்க செய்யாம விட்டுறலாம், சலிக்காது. திருப்பணி மனமாற செய்யும், விரும்பி செய்யும். தேவுற்ற திருத்தொண்டு பேர் அதுக்கு, அழுதுகிட்டே செய்யக்கூடாது. குழப்பையே கெடுக்கிறான் கூப்பிட்டு, இன்னைக்கு போயிருந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டே அப்படின்னு நினைக்கக்கூடாது. மனமாறு நாளும் செய்து தமிழ் பாமாலை பலவற்றையும் பாடி பணிந்து ஏற்றி பலபதியும் பாடுறாரு. ஏற்றி தெய்வம் பொருந்தும் திருத்தொண்டு செய்யும் பார்த்தீங்களா. தெய்வம் அந்த திருத்தொண்டில் பொருந்தி இருக்குது, நமக்கு அது தெரியறதில்லை. தேவுற்ற திருத்தொண்டு, தே அப்படின்னா சாமி, உற்ற திருத்தொண்டு தேரு. மேவுற்ற திருப்பணி, தேவுற்ற திருத்தொண்டு, ரெண்டு ஒண்ணுதான். அப்படி தெய்வம் பொருந்தும் திருத்தொண்டு செய்து இவ்வாறு ஒழுகி செல்கின்ற நாளிலே மேவுற்ற திருப்பணிகள் அப்படின்னா உளவார கை திருத்தொண்டுகள். அந்த உளவார்த்தான் சொல்றாருங்க, மேவுற்ற திருப்பணிகள்ங்கிறாரு. ஏங்க மேவுற்ற அப்படிங்கிறாருன்னா இது மாலை கோயிலுங்க. ஆகவே சாமி மாலமாகி மலை மேல இருப்பாரு, அதனால மேவுட்ட திருத்தொண்டுங்கிறார் ஆசிரியர். அதற்கு ஏற்ப சொல்றார் மேவுட்ட திருப்பணி அப்படிங்கிறாரு. சிவப்பணி நீங்க இஷ்டப்பட்டு செய்வீங்க, கஷ்டப்பட்டு செய்யல வேண்டாம், பலன் வராது. சிவப்பணி சின்னதா செய்தாலும் பரவாயில்ல, பெரிய பலன் கிடைக்கும். அது இஷ்டப்பட்டு செய்யணும், மனமா நானும் செய்யணும், நாலு அது முக்கியம். அதான் மேவுற அப்படின்னாரு, மனமாற மனம் பொருந்த அப்படின்னு அர்த்தம். பணிகள் சிறப்பு பொருந்த, வெறும் கடனுக்கு செய்யக்கூடாது, அந்த செய்யக்கூடிய பணி சிறப்பா இருக்கும். இந்த இடத்துல உழவார் பணி செய்யணும், நாம செய்யணும் அப்படின்னா சிறப்பா இருக்கும், அறகுறையா செஞ்சுட்டு போயிடக்கூடாது. இந்த கஷ்டப்பட்டுட்டு விருப்பம் இல்லாமல் செய்யக்கூடாதுங்க, ஒழுங்கா செய்யும், செய்யற கலைக்கு ஒழுங்கா செய்யுங்கிறாங்க, அது போல தான் செய்யணும். அதான் மேவுட்டத்துக்கு பணி. மனம் சிவனை புரிந்து இருக்கிறது அந்த இடத்துல, அது ஒரு முக்கியம். இன்னைக்கு ஒருத்தர் போய் நாங்கள் ரொம்ப நாள் ஆகிருக்கோம், கொஞ்ச நாள் வந்துருப்பார். இப்போ போய் கூப்பிட்டு, ஐயா எங்கேயும் அவங்களுக்கு ரொம்ப நாளாக கோயில் கேட்கணும்னா ஏங்க ரொம்ப சிரமங்க, வேலைக்கு போயிடுறாங்க, சொல்ல ரொம்ப டைட்டு, எங்கள் பொண்ணுகிட்ட தான் பிஸிங்க, வேலை செஞ்சால்தாங்க என்னால் முடியுது, பணம் வேணும் இல்லைங்க, துணிங்களாம் காப்பாற்றணும், பணம் வேணுங்க அப்படிங்கிறார். அவர் வரமாட்டேங்கிறார். அதாவது நான் பெரும்பாலும் 90% கேட்க மாட்டேன் யாரையும், கேட்டேன்னா என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுங்களா, வேலை இருக்குதுங்க. ஞாயிற்றுக்கிழமையாவது வாங்க அப்படின்னா ஞாயிற்று ஒரு நாள் தாங்க லீவு, ஆனால் எல்லாத்துக்கும் 9 நாளாக லீவு, எல்லாத்துக்கும் 1 நாள். ஆனால் அப்போ அது கூட வரமாட்டேங்கிறார், வேலை இருக்குதுங்க அப்படிங்கிறார். பெருமையாக பேசுகிறாங்க, காரணம் என்னன்னா சம்பாதிக்கணும், கஷ்டம், சிரமமாக இருக்குதுங்க, கஷ்டப்படுறேன், அதனால் வேலை செஞ்சால் தானே சிரமம், என்னால் திருப்பணும் செய்ய முடியல, கோயில் சாமிக்கணும் இல்லைங்க, காலையில் 7 மணிக்கு போயிடறேன், ஓசி எடுத்துக்கிட்டு வேலைக்கு போனேன்னா ராத்திரி 10 மணிக்கு வர, என்னங்க பண்ணுறது, நிலம் அப்படி குடும்ப சூழ்நிலை மன்னிச்சிங்க அப்படிங்கிறாங்க. அது தப்பு, அவங்க நம்மளை ஏமாத்தல, அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாயனா இருக்கிறார் எடுத்துக்காட்டு, அவரை பார்த்தோம்னா நமக்கு அடி உழுந்த மாதிரி இருக்குது, எனக்கு இருந்தது அப்படி தான். நாயனார் நினச்சிக்கிறப்ப நாமெல்லாம் வேஸ்ட், நான் அப்படிதான் நினச்சேன். அவர் யார் தெரியுங்களா, விம்பருவோம் நந்தனா இருக்கும். அவர் வரலாறு பாருங்க, இதுக்கு சேக்கிலார் பெருமான் சொல்கிற பூமையை பார்த்தீங்கன்னா வியப்பா இருக்கு. நம்ம அப்போ பார்க்கல, அது என்ன சாமி இப்போ தான் காட்டுறாரு, சிலவெல்லாம் அப்போ ஒரு ஆண்டு இப்போ காட்ட மாட்டேங்கிறார், திடீர்னு இப்போ காட்டுறாரு. 10 பாடல் பண்ணிக்கிறாரு, முதல்ல 5 பாடல் பாருங்க, இயற்கை வரு நாட்டுச்சிறப்பு நகரச்சிறப்பு. அந்த 5 பாடலில் மொத்தம் 3 விதமான மக்கள் இருக்கிறாங்க, மேல்தட்டு, நடுத்தட்டு, கீழ்த்தட்டு. மேல்தட்டுனா வசதியான சமுதாயத்தட்டு, இல்லை காரு பங்களாம். நடுத்தட்டு மக்கள்லாம் நடுத்தர, நான் நம்மளை போல மக்கள் நடுத்தரமானவங்க. இன்னொன்று ஏழ்மையானவங்க, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் வாழக்கூடிய 3 விதமான மக்கள் இருக்கிறாங்க. சைக்கிள பெருமாள் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா, அது புராணத்தில் அந்த ஊருடைய சிறப்பை காட்டுறாரு. மேல்தட்டு 10 5 பாடலில் மேல்தட்டு மக்களை காட்டுறாரு. மோட மாளிகையில் மேகம் உறங்குதுங்கிறார் பாருங்க, அப்படி இருக்கு பாடலாம். சரி, அது ஊட்டலாம். அதுக்கப்புறம் 5 பாடல்கள் ஆதனூரை காட்டும்,
ஆதனூரை காட்டுறாரு. கொலையவுடைய சேரி எப்படி இருக்குன்னு நேரில் போய் பணம் பிடிச்சிட்டு வந்த மாதிரி இப்போ காட்டுறாரு. நம்ம நேரில் கூட போய் பார்க்க முடியாது, பக்கத்தால் இருந்த மாதிரியே காட்டுறாரு. இவங்கம்மா மீன் முன்னாடி வர அஞ்சு பாடல்கள் மேல்தட்டு மக்கள் அவங்கமான மாளிகை நொறுங்கிய வீதி ஏன் எப்படி காட்டணும் அப்படின்னா உயர் நெகிழ்ச்சி அணி அப்படின்ட்டு எல்லா புலவரும் அவர் தான் காட்டுவாங்க. ஒரு ஊர்னா எல்லாமே இருப்பாங்க அப்படிம்பாங்க, அது தப்பு. எல்லா புலவரும் போல சேக்கிலா பெருமான் அல்ல, மற்ற புராணத்தில் காட்ட மாட்டார். எந்த புராணம் எந்த நாடினாரோ அவருடைய வாழ்க்கையை தான் காட்டுவார். ஆதனூரில் நந்தனார் அவர்களுக்கு சேரி தான் காட்டணும், அது காட்டுறாரு அஞ்சு பாடல்கள். எப்படி காட்டுறாருன்னா அந்த மாட மாளிகை மேலே மேடு உரங்கு, இங்கே புல்லு புல்லால் வைத்த குடிசை வீடு, அதுக்கு மேலே சொரக்கால் பொடி படுறது இருக்குதுங்க. எப்படி காட்டுறாரு ரெண்டுக்கும் இருக்கு. இதே மாதிரி பாதிக்கே வரலாம், கோழி அடக்காக்கக்கூடிய பானை பதிச்சு வச்சுருக்காங்க, நாய் குட்டி போட்டுக்குது, பசங்க திருத்திட்டு ஓடுறாங்க, மணி சதங்க அந்த நாய் குரல் அடக்குது. அப்புறம் குழந்தைய மரத்தில் தொங்க வச்சு தொட்டில் கட்டி ஆடுறாங்க. ஏன்னா வீட்டில் தொட்டில் கட்டி ஆடக்கூடிய அளவுக்கு வீடே இல்லை. தொட்டில் கட்டுனா அந்த குழந்தைய போட்டால் தொட்டில் உடஞ்சி போய் மரம் வந்து ஊடு உடஞ்சி போய் அப்படிப்பட்ட ஊடு, அது ஹோட்டல் ஒடிசில் இருக்கிறதா சொரக்காய் வளர்த்து வச்சுருக்காங்க மேலே, வெயில் வெயில் உள்ளே வராமல் இருக்கேன். இது எதை காட்டுறது தெரியுங்களா, அவ்வளவு ஏழ்மையில் வாழ்கிறாங்க மக்கள். சரி இதைத்தானே காட்டணும், மேல்தட்டு மக்களை என் காட்டணும், அதுதான் கேள்வி. இப்போ இது காட்டலாம், சரி இல்லை நாயனார் வாழ்ந்ததை காட்டுறாரு நாயன். மேல்தட்டு மக்களை ஏன் இந்த இடத்துல காட்டணும், புலவர் தான் எல்லாம் காட்டுவாங்க அப்படின்னா அப்படி அல்ல. சேக்கிலார் பெருமான் ஏதோ சொல்ல வராங்க, இல்லாட்டா மேல்தட்டு மக்கள் எது காட்டுறாரு என்று சொல்ல வரீங்களா. அவள் வசதி வாய்ப்பு அவங்க குடியில் உயர்ந்த குடிகள், சிவபெருமானுக்கு எப்போ வேணாலும் கும்பலாம், கோயிலுக்கு போகிற உயர்ந்த குடிகளில் பிறந்தவங்க, வசதி செல்வந்தர், வாய்ப்பும் வசதியும் பெற்றிருந்தும் திருப்பணி செய்யாதவங்க. உங்களுக்கு புரியுதுங்களா, இதே நந்தனாரே காலையில் வேலை செய்யும் அந்த தோலை உரிச்சு வார் பின்னி சாயந்தரமுடைய உடம்பால் பணி செய்தால் தான் அன்னைக்கு இரவு கஞ்சி குடிக்க முடியும், வேறு வழியில் அவருக்கு. இவங்களுக்கும் அவங்களுக்கும் அவர் வித்தியாசம் கேட்டாக இருக்காரு, இவர் வேலை செய்யறாரு காலையிலிருந்து மாலை வரைக்கும் வேலை செய்யறாரு. ஆனால் மனம் உடம்பு தான் வேலை செய்யுது, மனமெல்லாம் சிவபெருமான் இருக்கு. இவங்க காசாலும் நல்லா இன்பமாக வாழ்கிறாங்க, சிவபெருமானை நினைக்காம இருக்கிறாங்க அப்படின்னு என்ன தெரியலாம். சிவபெருமானை கும்பிடுவதற்கு ஏற்ப ஒரு காரணமே கிடையாது, அது ஏமாத்திட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அதை சொல்லி ஏமாத்துறது நம்மளே அவனையுமே அவன் ஏமாத்திக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அது அது சொல்கிறாரு ஆசிரியர், நான் சொல்லல, அவர் உடம்பு வேலை செய்யுது ஆனால் அவர் நினப்பெல்லாம் சிவபெருமான் இருக்கிறீங்களாம். அவருடைய புராணத்தை சொல்லுவார் வந்தார், அது பிறந்து உணர்வு தொடங்கியது சொல்றாரு. பிறக்கண் பெருந்தனைப்பால் சிறந்தவரும் காதலினால் செம்மை உரி சித்தையராய் மறந்தும் அயன் நினைவின்றி, இதாக விடா வேற நினைப்ப கிடையாது. வரும் பிறப்பின் வழிவந்த அறங்குறி கொள்கையார கொள்கையாரே கொள்கையாராயே திரு அடித்தொன்றி நெறி நின்றான். இவர் வசதி இல்லைங்கிற வசதியை வைத்து ஒருத்தர் சிவ வழிபாட கையோடுறாருங்க, அவன் ஏமாத்தி இருக்கிறாங்க. வழிபாடு செய்வதற்கு அன்பு தான் வேணும். எது சொல்றதுன்னா மனமாற திருப்பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம் நந்தனார். நாளும் அப்படின்னா ஒரு நாள் செய்தோம் அப்படின்னு இருக்க கூடாது, மாசத்துல ஒரு நாள் தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. சரியா மாசம் ஒரு நாள் தந்தா போதும், நீ ஒன்று வச்சுங்க சிவனடியார்களே, நீ எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்பெல்லாம் திருத்தொண்டு செய்யுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்க, அவனும் உட்பட மாட்டான், மற்றையும் இன்னைக்கு எடுத்துட்டான்னு அர்த்தம். வழிபாட்டுக்கு வந்தே ஆகணும், வந்தீங்கன்னா உயிருக்கு உறுதி அடையும் அப்படின்னு சொல்றவர் தான் நல்ல வழிகாட்டி, கட்டாயப்படுத்தி வரவேற்கணும். அந்த நாலு மாசத்துக்க வந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடாது, எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அப்பெல்லாம் வந்து சொல்ற வாய்ப்பை ஏற்படுத்திட்டு வராங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாளும் வழிபாட்டினுடைய அங்கம்மா,
செய்தார். அந்த முறையே சொல்லி பிள்ளை சொல்லப்பாரு, என் கடன் பதிவு செய்து கிடப்பதைந்தார். கும்பிடும் தொழிலாளி என் கடன் பணி செய்து கிடப்பதேங்கிறார். நான் ஒருத்தர் போய் கேட்டேன், ரொம்ப நாள் கோயிலுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பாதி பழைய நண்பர் எங்கேயும் கோயிலுக்கா வரலாம், கல்யாணம் பண்ணிட்டேங்க, கடனாகி போச்சு, கடன் அடைச்சிட்டு வரணாரு. அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் விட்டு மறுபடியும் பார்த்தேன், மறுபடியும் வரவே இல்லைங்க, கடன் அடைச்சிட்டீங்க, கடன் அடைச்சிட்டீங்க, குழந்தை பார்த்துருச்சு, அந்த கடனை கட்டிகிட்டு இருக்காங்க, ஏன்னா இப்பயே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மறுபடியும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சுட்டாங்க. இப்போ கடன் அடைச்சிட்டியா, குழந்தைகளை பழி குறைஞ்சு வச்சிருக்கிறேன், கான்வெண்ட்டில் அந்த கடனை கிடச்சிட்டு இருக்காங்க, அடைச்சிருக்காங்கண்ணா. அப்புறம் கடைசியை அப்படியே சொல்லிகிட்டே இருந்தான், நம்ம கடன் இருக்குதுன்னு சாமியை கைவிட வேண்டாம், என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு கிடந்தோம்னா நம்ம கடனை அவர் அடைப்பார் சாமி, நம்ம கடனை வந்து அது நம்ம கடனை அவர் அடைச்சிடுவார் சாமி. தமிழ் பாவுற்ற மாலை அப்படின்னு மாற்றிக்கணும். பாவுற்ற அப்படின்னா பாடல்களின் நன்மை முற்றும் பொருந்தியன்னு அர்த்தம். அந்த பாக்கல்ல நன்மை பொருந்தி இருக்குதுங்க, அதான் பாவுற்ற அப்படின்னு அர்த்தம். பாக்களுக்கு நன்மையே இலக்கியமாக பொருந்த, தேவாரத்துக்கு எது இலக்கியம் அப்படின்னா நன்மை தான் இலக்கியமா இருக்குதுங்க. பல பாடி நான் இந்த நாட்களில் நாயனார் பாடி அருளிய பாமாலையன் பலவற்று பலவற்று உள்ளும் பல பாடி இருக்கிறார். நமக்கு ஒன்று தான் கிடச்சிருக்குங்க, 214வது பாடல், 214வது பாடலை சொல்லுவார். அந்த ஒரு பதிவு தான் நமக்கு கிடச்சிருக்கு, ஏன்னா நம்மளுடைய தவ குறை. பல பாடி இருக்கிறார். இப்போன்னு சூட்டின பின்னாடி ஒன்று பார்க்க போகிறோம், பின்னாடி ஒன்று பாடுவார், அவ்வளோதான். தேவத்த திருத்தொண்டுனா தெய்வத்தன்மை பொருந்திய தீர்த்தம். நாம் திருத்தொண்டு செய்யறோம்ல, அதில் தெய்வத்தன்மை பொருந்தி இருக்குது. தேவுட்ட திருத்தொண்டு தெய்வத்தை தெரிவிக்க வல்ல திருத்தொண்டுன்னு அர்த்தம். உலகத்தையும் உயிர்களையும் நோக்காது, தேவதேவராகிய சிவபெருமானையே நோக்கிய செல்கின்ற நாளிலே அதான் திருத்தொண்டு அப்படின்னு பேர். நமக்கு திருத்தொண்டு தேவுட்ட திருத்தொண்டு தான் நமக்கு, மகேசன் தொண்டு தான் மக்கள் தொண்டால் நமக்கு தேவையில்லை. நிறைய கட்சி இருக்குது, அரசியல் கட்சி இருக்கிறோம், மகேசன் தொண்டு செய்த